வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா 123 பேருடைய சாட்சிகள் இலங்கை ஆட்சியாளர்களை பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கிறது என்கின்ற விடயம் இன்னொரு ஒரு பரபரப்பு களமாகவே பேசப்படுகின்றது. 2009 இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற அந்த விடயங்களை குறித்த அனைத்து செய்திகளும் நாம் அறிந்த ஒன்றுதான். தமிழர்கள் மீது இரசாயன குண்டுகள் வீசப்பட்டதும் தமிழர்கள் ஒருவர் கூட உயிரோடு இருந்துவிடக் கூடாது என்பதை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டு பயணித்த சிங்கள ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை அழித்துவிட வேண்டும் என்கின்ற வேட்கையில் சுமார் 14 நாடுகளை துணைக்கு அழைத்து கொண்டு எல்லா பக்கமும் நெருக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு 800 சதுர மீட்டர் அளவுக்குள் தமிழர்களை குறுக்கி ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்ற முடிவை அவர்கள் எடுத்த அந்த அதிர்ச்சி விடயங்களை குறித்தெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். பிஞ்சு குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை மிகவும் இலகுவாக இந்த காட்டு மிராண்டிகளால் கொலை செய்யப்பட்டார்கள். ஒருபுறம் இது நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் பெண்கள் மீது திணிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் வார்த்தைகளால் எழுதப்பட முடியாத ஒன்று. கர்ப்பிணியாக இருந்த பெண்கள் கூட விட்டு வைக்கப்படவில்லை. உங்களுடைய வயிற்றிலே கருவாகி இருக்கக்கூடிய குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தை மேதகு பிரபாகரனாக அது உருவெடுத்து விட்டால் மீண்டும் எங்கள் சிங்கள நாட்டில் எங்களுக்கான உரிமைகள் இல்லாமல் போய்விடும். எனவே அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்களின் வயிற்றில் இருந்த குழந்தைகளை கூட கலைத்து விடும்படியான கொடூரங்களை செய்தது சிங்கள ஆட்சியாளர்கள். இவர்கள் செய்த இந்த கொடூரங்களை பட்டியலிட்டுக் கொண்டு ஒவ்வொரு படிகளையும் ஏறியது தமிழ் சமூகம். எங்களுக்கான விடிவை யார் தருவார்? சர்வதேசத்தை நோக்கி கை நீட்டியது தமிழ் சமூகம். சர்வதேசம் ஒவ்வொரு முறையும் ஐநாவின் கூடுகையும் இன்னும் பல கூடுகைகளை மையப்படுத்திய பல செய்திகளை வெளியிடும். அப்பொழுதெல்லாம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பரபரப்பும் தாங்கள் நினைத்த ஒரு காரியம் நடைபெற்று விடுமோ என்கின்ற ஒரு ஆசையும் ஏற்பட்டுவிடும். ஆனால் சிங்களர்கள் சீனாவை கையில் வைத்து கொண்டு ஒவ்வொரு தீர்மானங்களையும் முறியடிக்கக்கூடிய நகர்வுகளை மிக தெளிவாக செய்து கொண்டு இருந்தார்கள் என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவுகளாகவே இருந்தது. இந்த சூழலில் 123 தமிழர்களிடம், அதாவது பாதிக்கப்பட்ட தமிழர்களிடம் அவர்களுடைய வாக்கு மூலங்கள், அங்கு நடந்த விடயங்களை குறித்த ஆதாரங்கள் இவைகளை திரட்டி எடுத்து இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு அழுத்தமான பதிவை முன்னெடுத்து வைத்திருக்கிறது ஒரு அமைப்பு என்கின்ற விடயம்தான் இன்றைய பத்திரிகைகளில் மிகவும் பரபரப்பான செய்தியாக பேசப்படுகின்றன. அது எந்த அமைப்பு என்றால் சர்வதேச உண்மைகள் நீதி கோரிய திட்டம் என்கின்ற அமைப்பின் சார்பில்தான் இந்த அழுத்தம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த 123 பேரையுமே தனித்தனியாக சந்தித்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து ஆவணங்களை திரட்டியிருக்கிறார்கள். அவர்களை பேச வைத்து அதை காணொலிகளாக எடுத்திருக்கின்றார்கள். அப்படி பேசுகின்றவர்கள் அந்த கொடூரம் நடந்த நிகழ்வுகளை குறித்து பேசுகின்ற பொழுது அவர்கள் கதறி அழுததும், அவர்கள் கண்ணீரோடு அந்த விடயங்களை எடுத்து வைத்ததும் எப்படி ஒரு உண்மையான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற விடயமாக அதை அவர்கள் பார்த்தார்கள். எனவேதான் இலங்கை ஆட்சியாளர்கள் அல்லது 2009 ஆட்சிபீடத்தில் இருந்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு பெரிய இன அழிப்பை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய ஒரு அறிக்கையை அவர்கள் தயார் செய்து அதை இலங்கை ஆட்சியாளர்களுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமைகளை குறித்த செய்திகளை அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கேட்டபொழுது அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. இப்படியும் கொடூரர்களாக ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் நடக்க முடியுமா என்கின்ற கேள்வியைத்தான் அவர்களுடைய மனதிலே அது எழுப்பியிருக்கிறது.
ஒரே நாட்டை சார்ந்தவர்கள், தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள், அவர்கள் மீது ஒரு இனத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு கொடூர வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இவர்களை சர்வதேச நாடுகள் கண்டிப்பாகவே தண்டிக்க வேண்டும், இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மையப்படுத்தி மிக அழுத்தமான பதிவுகளை இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள்தான் இப்பொழுது ஊடகங்களில் பரபரப்பு செய்திகளாக இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றன. 18 நெருங்குகின்ற ஒவ்வொரு வருடமும், அதாவது 2009 இருந்து இன்று வரை 18 நெருங்குகின்ற ஒவ்வொரு வருடமும் தமிழர்களுக்கு விடிவு கிட்டுவிடும் என்கின்ற எண்ணம் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த விதைப்பின் அறுவடை எப்பொழுது நடைபெறும் என்கின்ற விடயம்தான் இன்று வரை மிக மிக கேள்வியாகவே பயணித்து கொண்டு இருக்கின்ற. தொடர்ச்சியாக தங்களுடைய உறவுகளை நினைத்து தமிழர்கள் மெழுகுவர்த்தி கொளுத்தி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி கொண்டு இருந்தால் கூட அவர்களுடைய மனங்களில் எங்கள் மக்களை, எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய சகோதரர்களை, எங்களுடைய உறவுகளை அழித்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோபக்கணைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த கோபக்கணைக்கான விடிவு எங்கு கிடைக்கும் என்கின்ற தேடலுக்குள் போகின்ற பொழுது அதற்கான களங்கள் எங்கும் இதுவரை பிரகாசமாக அமைந்ததில்லை. தற்பொழுது இந்த சர்வதேச உண்மை நீதி கோரிய திட்டம் என்கின்ற அமைப்பு எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி தமிழர்களுக்கான ஒரு தீர்வை நோக்கிய ஒரு நகர்வாக இருக்குமா என்றால், தீர்வை நோக்கிய நகர்வுக்கு ஒரு புள்ளியிடக்கூடிய ஒரு வழித்தடமாக இது அமையும் என்றுதான் பலர் கருத்துக்களை குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைய சூழலில் ஈழத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்கின்ற விடயத்திற்குள் நாம் போகின்ற பொழுது, வெளியே நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பிரபாகரன் அவர்களை குறித்து பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள், ஆனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் பொருளாதார விடயத்திலும் இன்னும் பல சிக்கல்களிலும் இன்னும் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றோம். பொது வாக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கான தீர்வு எழுதப்பட வேண்டும் என்கின்ற வேட்கை மட்டுமே எங்களிடம் இருக்கிறது. அதற்கு எந்த மகராசன் வந்து கதவை திறப்பான் என்றுதான் நாங்கள் விழிகளை திறந்து வைத்து காத்திருக்கிறோம். அன்றுதான் எங்களுக்கான மறுமலர்ச்சி ஏற்படும் என்று அவர்கள் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையிலே தமிழர்களுக்கான தீர்வை கையில் எடுத்துக்கொண்டு மகராசன் வருவாரா அல்லது மகராணி வருவார்களா என்கின்ற விடயங்கள் தான் இன்றைய சூழலில் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கின்றன. காலம் தமிழர்களுக்கான தீர்வை ஏதாவது ஒரு தளத்தில் இருந்து எழுதும் என்கின்ற நம்பிக்கை இன்று ஒவ்வொருவருடைய மனதிலும் விதைக்கப்படுகிறது. அதற்கு இந்த அறிக்கையும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பார்.